வணக்கம் இது ஏன் என்ற கேள்வி நான் ஷபீர் அகமது கழகங்கள் இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குவோம் அப்படின்னு பாஜக தமிழ்நாட்டில் தீவிரமாக வேலை செஞ்சிட்ருக்கும் போது இன்னொரு கழகமும் உருவாகி இருக்கிறது நடிகர் விஜய் தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை அவருடைய கட்சி பெயரை அறிவித்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது தான் அந்த கட்சியுடைய பெயர் நடிகர் விஜய் உடைய அரசியல் திட்டம் என்ன என்ன பண்ண போறாரு அவருடைய பாலிடிக்ஸ் என்னவாக இருக்கப் போகிறது இதை பற்றி தான் இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நியூஸ் மினிட் தமிழ் என்ற எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் நியூஸ் மினிடைய மெம்பராக மாதிரி எங்களுடைய இண்டிபெண்ட் ஜேர்னலிசம்க்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஏன் என்ற கேள்விக்காக பிரத்யோகமாக ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி நான் உருவாக்கியிருக்கேன் அதற்கான லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துகளையும் அதில் பதிவு பண்ணுங்கள் நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது வர வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக வருவேன் தமிழ்நாடு மக்கள் தான் என்னுடைய சொத்து அவங்களுக்காக நான் அரசியலுக்கு வந்தே தீருவேன் நான் அரசியல் கட்சி தொடங்குவது உறுதி தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்லாம் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் இழுக்காம விஜய் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்தார் தன்னுடைய கட்சி பெயரை அறிவித்திருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த டைம் கேப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு குறுகிய காலகட்டம் அவர் அரசியல்ல ரொம்ப தீவிரமாக இருக்கிறார் அப்படின்னு செய்திகள் வந்துச்சு பேச்சுக்கள்லாம் அடிபட்டுச்சு அவர் மீட்டிங் போடுறாரு பல பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுறாரு பல இன்டலெக்சுவல்ஸை சந்திச்சு அவர் பேசுறாரு அப்படின்லாம் வந்து அரசல் புரிசலாக தகவல்கள் வந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழல்ல கட்சியுடைய பெயரை அறிவித்திருக்கிறார் நான் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்றத எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அந்த விஷயத்தை அவர் கன்வே பண்ணியிருக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கறேன் அவருடைய கட்சி பெயரை அறிவித்ததை தாண்டி அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் ஸோ கிட்டத்தட்ட அதை ஒரு படம் ரிலீஸ் மாதிரியே இந்த சினிமா நடிகர்கள்லாம் பண்ணுவாங்க பட் விஜய் அதெல்லாம் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு ஸோ அந்த அறிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே அவருடைய கட்சி பெயர் அட்ரஸ் அதுக்கப்புறம் விஜய் படம் இருக்குது அந்த படத்துக்கு கீழே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு ஒரே வரியில் எல்லா கதையும் முடிச்சுட்டாரு கிட்டத்தட்ட அந்த ஒரு வரி மட்டுமே வந்து இன்னைக்கு கழகங்கள் இல்லா தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பலருக்கு அதுவே ஒரு பெரிய எரிச்சலா இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய முதல் விஷயம் ரெண்டாவது அந்த ஸ்டேட்மெண்ட்ல ரொம்ப சிம்பிளா பல விஷயங்களை வந்து அவரு சொல்லி இருக்கிறார் பல ஸ்பெகுலேஷன்ஸ்க்கு ஒரு முற்றுப்புள்ளியும் விஜய் வைத்திருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அதுல முதல் விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டுல சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்கள் மாற்றம்னு சொல்ல அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வர ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டுமே முடியாது அப்படின்ற காரணத்தினால நாம் வந்து இந்த அரசியல் அவதாரம் எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் தேவை அப்படின்றது ஏற்படுகிறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பேராக்ராஃபில் அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது தமிழ்நாட்டில் ஊழல் இருக்குது இந்தியாவில் ஊழல் இருக்குது ஊழல் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க இதை ரஜினிகாந்த் பேசியிருக்கிறார் கமல்ஹாசன் பேசியிருக்கிறார் அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் பேசியிருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து யார் யாரெல்லாம் அரசியலுக்கு வராங்களோ முதல்ல ஊழலை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மையப்படுத்தி தான் மக்கள்கிட்ட அந்த பிரச்சாரத்தையும் எடுத்து முன் வைப்பாங்க இப்போ இந்த ஊழல் அரசியல் ஊழல் மிகுந்த அந்த கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படின்றத விஜய் பதிவு பண்ணிட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் வந்து அவர் சொல்லியிருக்கார் அந்த கட்சியுடைய பெயரை அறிவித்ததை விட இந்த கான்டெக்ஸ்ட்ல அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நான் முக்கியமாக பார்க்கிறேன் ஸோ அந்த அறிக்கையில் தற்போதைய அரசியல் சூழல் பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்ததே நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால் நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் என்று இருபுறமும் நாம் ஒற்றுமைக்கு முன்னேற்றத்துக்கும் முட்டுக்கட்டைகள் நிறைந்துள்ளன அப்படின்றாரு அப்போ ஒரு விஷயத்தை மட்டும் நான் வந்து ஃபைட் பண்ண வரல இன்னொரு பிரச்சனையும் இருக்கிறது இன்னைக்கு இந்தியா முழுவதும் தலைவிறுத்திருக்கக்கூடிய அந்த மதவாத அரசியலையும் நாம் எதிர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து விஜய் கன்வே பண்ணியிருக்காரு இது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயமா பாக்குறேன் ஏன்னா நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை துவங்கி இருக்கீங்க அப்படின்னும்போது நாம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்கு எதிராக ஒரு நிலைப்பாடை எடுக்கிறதுக்கு பல பேர் பயப்படுவாங்க பட் விஜய் என்னுடைய நிலைப்பாடு இதுதான் இந்த மதவாத பிளவுவாத அரசியலுக்கு எதிராக நான் நிற்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கன்வே பண்ணியிருக்கிறது மிகவும் பாராட்டுக்குரியது ஏன்னா இன்னைக்கு நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளுடைய நிலைமையெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறது உங்களுக்கு ஜார்க்கண்டில் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு தெரியும் ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை கூப்பிட்டு போய் அவரை அரெஸ்ட் பண்ணி அவர் ராஜினாமா பண்ணுறாரு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் ராஜினாமா பண்ணுறாங்க ராஜினாமா பண்ணிவிட்டு இப்போ அந்த எம்எல்ஏக்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியை எப்படி கவிழ்க்க முடியுமா அப்படின்ற ஒரு திட்டங்கள் அப்படின்றது இன்னொரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து பீகாரில் இந்தியா அலைன்ஸில் இருந்த நிதிஷ்குமாரை வந்து பிஜேபி தங்கள் பக்கம் கூப்பிட்டு போயிட்டு அவருக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்துருக்காங்க மீண்டும் அதுக்கப்புறமா லல்லு பிரசாத் யாதவ் கூட்டணியில் இருந்த தலைவர்கள் தேஜஸ்வி யாதவ் லல்லு பிரசாத் யாதவ் எல்லாருக்கும் வந்து இடி நோட்டீஸ் கொடுத்து அவங்கள வந்து ஒரு கடுமையான ஒரு அழுத்தம் என்பது கொடுக்கப்படுகிறது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு பக்கம் மம்தா பானர்ஜிக்கு ஒரு பக்கம் இந்தியாவில் அந்த மாதிரி பல்வேறு இடங்களில் குறிப்பாக எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து பல்வேறு விதமான நெருக்கடிக்கு தள்ளப்படுகிறார்கள் அதற்கு காரணம் என்னன்னா அவங்க வந்து மதவாத அரசியலை எதிர்க்கிறது பாஜகவுடைய அரசியலுக்கு எதிராக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர்கள் இன்று அவ சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இவை ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல விஜய் இந்த ஒரு விஷயத்தை பற்றி அவர் வந்து பேசியிருப்பது அப்படின்றது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது ஏன்னா ஒரு பேர் அறிவித்ததை விட பெரிய விஷயமாக நான் இதை தான் பார்க்கிறேன் ஏன்னா அந்த பிளவுவாத அரசியலுக்கு எதிராக நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன் இதுதான் என்னுடைய அரசியல் இதுதான் என்னுடைய அரசியல் பாதை இதுதான் என்னுடைய அரசியல் பயணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் கன்வே பண்ணியிருக்கார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ஏன்னா யாருமே இன்னைக்கு பாஜகவை எப்படி கையாளுவது பாஜகவை எப்படி எதிர்கொள்வது பாஜகவுடைய நரேட்டிவை வந்து எப்படி நாம வந்து எதிர்கொள்வது அப்படின்றது தெரியாமல் இன்று பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸோ அல்லது மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து திணறக்கூடிய ஒரு சூழல்ல இந்த அரசியல் நிலைப்பாடில் தான் என்னுடைய அரசியல் பயணத்தை நான் தொடங்குகிறேன் இதுதான் என்னுடைய அரசியலாக இருக்கும் அப்படின்னு விஜய் கன்வே பண்ணுறது ஒரு பெரிய தைரியம் வேணும் அதை அவர் செய்திருக்கிறார் அப்படின்றத நான் பார்க்குறேன் தன்னுடைய அரசியல் அப்படின்றது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நான் தேர்தலுக்கு வரலை அந்த தேர்தலில் என்னுடைய பங்களிப்பு எதுவும் இருக்காது அப்படின்றதையும் வந்து அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் இன்னைக்கு வெறும் அவர் வந்து கட்சியுடைய பெயரை மட்டும் அறிவிச்சுட்டு அப்படியே போயிருந்தார்னா அவர் இருபத்தி நாலுக்கு வராரா இருபத்தி ஆறுக்கு வராரா அப்படின்ற ஒரு ஸ்பெக்குலேஷன் ஓடிட்டே இருக்கும் அது ஒரு மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன் விஜயோடைய இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் இந்திய சினிமா துறையில் ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் தன்னுடைய சினிமா வாழ்க்கையில் அவர் வந்து பீக்கில் இருக்காரு இந்த மாதிரியான ஒரு தருணத்தில் அதை விட்டுட்டு நான் வந்து முழு நேர அரசியலுக்காக வருகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அவர் இந்த அறிவிப்பில் கன்வே பண்ணியிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான் வந்து முழுமையாக இறங்கும்போது அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை நோக்கி போகும்போது நான் வந்து சினிமா துறையில் இருக்க மாட்டேன் என்னுடைய கடைசி படம் ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அதை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்ற அந்த ஸ்பெக்குலேஷனுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் ஏன்னா பல பேருக்கு அந்த டிலமாக இருக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா கமல்ஹாசன் கமல்ஹாசன் வந்து சினிமாலேயும் நடிக்கிறார் அதே சமயத்தில் அரசியல் கட்சி தலைவராகவும் இருக்கிறார் ரஜினிகாந்துக்கும் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு விஜயகாந்த் தான் அதை வந்து அதுக்கு ரொம்ப கிளியராக ஹேண்டில் பண்ணார் பட் அது அதுக்கப்புறம் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொன்ன தலைவர்களாக இருக்கட்டும் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன நடிகர்களாக இருக்கட்டும் அவங்களால வந்து அந்த சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து முற்றிலுமாக வெளியே வந்து முழுநேர அரசியலில் ஈடுபடுவதற்கு மனம் இல்லாத ஒரு விஷயம் கூட இதில் ஈர்க்கிறது ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டும் வந்து அந்த ஸ்பெக்குலேஷனுக்கும் வந்து விஜய் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அப்படின்றதும் வந்து நம்மளால் இதில் பார்க்க முடிகிறது ஸோ விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த இரண்டு ஆண்டு காலம் இன்னியோட அவருக்கு வந்து ஒரு டூ இயர்ஸ் இருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அந்த ரெண்டு வருஷத்தில் தன்னை எப்படி அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார் அப்படின்றது தான் வந்து இதுல இருந்து அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச் இப்போ நீங்க வந்து திமுகவுக்கு எதிராக உங்களை வந்து நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்களா உங்களை பொசிஷன் பண்றீங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கிறது நீங்கள் வந்து ஒரு புது அரசியல் கருத்தோடலாம் வந்து விஜய் வரலை அப்படின்றது நமக்கு தெளிவாக புரிகிறது அவர் என்ன பேசுகிறாரு சமூக பொருளாதார சீர்திருத்தம் அப்படின்னு தான் பேசுறாரு அப்போ சமூக பொருளாதார சீர்திருத்தம் அப்படின்றது ஏற்கனவே தமிழ்நாடு அரசியல் கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசியலில் இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் வாயிலாக அந்த சமூக பொருளாதார மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பேசுகிறாரு புதுசாக ஒரு ஆன்மீக அரசியல் அப்படின்ற ஒரு கான்செப்டோ அல்லது கழகங்கள் இல்லா தமிழ்நாடு அப்படின்ற ஒரு கான்செப்டையோல்லாம் வந்து விஜய் எடுக்கலை அப்போ விஜய்யுடைய பாலிடிக்ஸ் அப்படின்றது இந்த ட்ரெவிடியன் பாலிடிக்ஸுடைய இந்த லேண்ட்ஸ்கேப்ல இருந்து தான் அதை மையமாக வைத்து தான் வந்து விஜயுடைய அரசியல் இருக்க போகிறது அப்படின்றது புரிஞ்சிக்க முடியுது அப்போ விஜய் வந்து தன்னை எப்படி பொசிஷன் பண்ணிக்கிறாரு அப்படின்றது ஒரு கேள்வி ஸோ ஆளுங்கட்சிக்கு எதிராக நீங்கள் உங்களை பொசிஷன் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த அட்டென்ஷன் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றதுனால ஸோ கிட்டத்தட்ட திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது இன்னொரு பக்கம் வந்து விஜய் தன்னை பொசிஷன் பண்ணிக்க பார்ப்பாரு அப்படின்றது ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த ரெண்டு ஆண்டுகளில் விஜய் வந்து தன்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாரு அவருடைய அரசியல் நடவடிக்கை என்ன அப்படின்றத பொறுத்து தான் வந்து மக்களுடைய ஆதரவு அவருக்கு கிடைக்குமா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரிய வரும் ஏன்னா நீங்கள் கட்சி உடனே உங்களுக்கு வந்து மக்கள் ஆதரவு வந்துடும் அப்படியே உங்களுக்கு மக்கள் வந்து வாக்களித்து விடுவார்கள் மக்கள் வந்து அப்படியே உங்கள் பக்கம் திரும்பிடுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அந்த காலகட்டம்லாம் வந்து என்டிஆர் காலத்தோடையும் அதே போல் எம்ஜிஆர் காலத்தோடையும் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு நீங்கள் ஒரு மாஸ் லீடரா இருக்கீங்க உங்களுக்கு ஒரு ஃபேன் கிளப் இருக்கு உங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு ஒரு ஒரு ஃபேன் பேஸை வந்து நீங்கள் அரசியல் கட்சியாக மாற்றி இருக்கிறீர்கள் அப்படின்னும் போது ஸோ கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து மக்களுடைய ஆதரவை பெறக்கூடிய ஒரு அமைப்புகளாக மாற வேண்டும் அது எந்த வகையில் விஜய் அதை பண்ண போறாரு அப்படின்றது விஜய் அரசியல் நிலைப்பாடு என்ன விஜய் அரசியல் செயல்பாடு என்ன அப்படின்றத பொறுத்து தான் வந்து அந்த விஷயங்கள் தீர்மானிக்கப்படும் விஜய் க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட நம்ம பேசும்போது அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா நாம் வந்து திராவிட அரசியலுக்கு எதிராக ஒரு மாற்று சிந்தனையோடு நாம் இந்த அரசியல் களத்துக்கு வரலை திராவிட சித்தாந்தம் அந்த சிந்தனைகள் ஏன்னா அதுதான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அந்த சித்தாந்தம் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தை சேலஞ்ச் பண்ணிட்டு வரல அந்த சித்தாந்தத்துடன் செயல்படக்கூடிய ஒரு அரசியல் திட்டத்தோட நாங்கள் வரோம் அப்படின்னும் போது அந்த திட்டம் மக்கள் மத்தியில் எடுபடுமா இல்லையா அப்படின்றது விஜயுடைய செயல்பாடுகள் மூலமாக தான் அது வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் மக்கள் அக்செப்ட் பண்றாங்களா ரிஜெக்ட் பண்றாங்களா அப்படின்றது வந்து விஜய்யுடைய செயல்பாடுகளை பொறுத்திருக்கு விஜய் உடைய கட்சியினருடைய செயல்பாடுகளை பொறுத்திருக்கு எல்லா கட்சியினருக்கும் வந்து விஜய் கொடுத்துருக்கக்கூடிய ஒரே இப்போ இந்த கட்சி ஆரம்பிச்சிட்டோம் அவங்க சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்றதுக்காக விஜய் சொன்ன முதல் அறிவுரையே வந்து நீங்க சமூக வலைதளங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க யார்டையும் வந்து இந்த சண்டை போடுறது அப்படின்றத முதல்ல நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிவுரை வழங்கியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய கட்சியுடைய அந்த நடவடிக்கைகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஃபேஸில் வந்து அவர் பிளான் பண்ணியிருக்காரு ஒன்று அவர் அந்த தன்னுடைய அரசியல் என்ட்ரியை வந்து அறிவிச்சுட்டாரு அதுக்கப்புறம் வந்து கொடி அறிமுகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்க இருக்கிறது அதற்கான ஒரு நிகழ்ச்சியும் வந்து நடக்கிறதுக்கு ஒரு அந்த பிளானிங் அப்படின்றது போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் மாவட்டந்தோறும் வந்து தமிழ்நாடுக்கு டூர் போறாரு அதுக்கு முன்னாடி வந்து அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா இந்த மாவட்டந்தோறும் நிர்வாகிகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த நிர்வாகிகளை அப்பாயிண்ட் பண்ணுறது அந்த நிர்வாகிகளை அறிமுகப்படுத்துறது இந்த மாதிரியான செயல்பாடுகள் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு ஏப்ரல் வரைக்கும் அவருக்கு அந்த பண கமிட்மெண்ட் இருக்கு அதுக்கப்புறம் வந்து முழு நேரமாக அவர் அரசியலில் ஈடுபட போகிறார் அதுக்கப்புறம் கடைசியாக அவங்களுடைய டீமே வந்து ஒட்டுமொத்தமாக அந்த பூத் கமிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அந்த பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட் தான் வந்து அந்த லாஸ்ட் மைலில் எலெக்ஷனில் வந்து எலெக்ஷன் ஒர்க்கில் அந்த பூத் கமிட்டியோடைய ரோல் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்போ அந்த பூத் கமிட்டிஸை வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணக்கூடிய ஒரு வேலை தான் வந்து தொடர்ந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அதை ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ்ஸாக வந்து தொடர்ந்து செய்வதற்கான ஒரு வேலை அப்படின்றதும் நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த அடிப்படையில் தான் விஜய் தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை பிளான் பண்ணியிருக்காரு கட்சியுடைய பெயர் அப்படின்றது அறிமுகமாயிருச்சு க அவருடைய ஃபேன்ஸ் அவருடைய கட்சி தொண்டர்கள்லாம் வந்து பெரிய உற்சாகத்தில் இருக்காங்க இப்போ விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் நடிகர் மட்டும் இல்லை ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னும் போது என்னுடைய அனுபவத்தில் நான் இந்த மாதிரி பல தலைவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க அவங்களுடைய அரசியல் பிரவேசம்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பட் ஒரு கட்டத்தில் என்னன்னா நம்ம அரசியல் தலைவர் ஆயிட்டோம் நமக்கு ஒரு அரசியல் கட்சி அப்படின்றதே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேர்தலில் ஜெயிக்க கூட வேணாம் நீங்கள் ஒரு சாதாரண லெட்டர் பேட் கட்சியுடைய தலைவராக இருந்தால் கூட உங்களுக்குன்னு ஒரு கிளவுட் வந்துடும் உங்களுக்குன்னு ஒரு பவர் வந்துடும் நீங்கள் எந்த விஷயத்து கூட சாதிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நீங்க போயிருவீங்க அப்படின்னும்போது நிறைய தலைவர்கள் வந்து மிஸ் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கவனிக்க தவறுகிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மக்களோட கனெக்டடாக இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து உங்களை அரசியலில் ஒரு லாங் ஸ்டாண்டிங் பாலிடிக்ஸில் நீங்கள் பயணம் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அந்த கிராஸ் ரூட் லெவலோட அந்த கனெக்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நேச்சுரலாக விஜய் மாதிரி ஒரு பாப்புலர் ஸ்டார் வரும்போது ஒரு பயம் அப்படின்றது ஏற்படும் ஒரு ஸ்லாட் அப்படின்றது நடக்கும் அரசியலில் வந்து எப்போவுமே எல்லா விஷயங்களையும் வந்து ரொம்ப க்ளீனாக ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அரசியலில் பல்வேறு விஷயங்கள் டர்டியாக கூட இருக்கும் அதையெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு 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 மனப்பக்குவமும் ஒரு மன தைரியமும் வந்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாக அதை 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 டீல் பண்ணுறதை விட அதை அரசியல் ரீதியாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் வந்து வரும் அதை எதிர்கொள்வதற்கு நீங்களும் வந்து தயார் நிலையில் இருக்க வேண்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவாங்க உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா மறைந்த விஜயகாந்த் அவர்கள் அவர் மீது ஒரு பொலிட்டிக்கல் ஆன்ஸ்லாட் வரும்போது அவர் ரொம்ப ஆகி அதை டீல் பண்ண விதமே வந்து பல்வேறு கேள்விகளை எழுப்பக்கூடிய விதமாக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம பாலிட்டிக்ஸாக பார்த்து அதை அதை அரசியல் ரீதியாக தான் வந்து ஹேண்டில் பண்ணணும் ஸோ அதற்கான ஒரு பேண்ட் விதெல்லாம் வந்து கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ எந்தளவுக்கு நீங்கள் வந்து கீழே கனெக்டடாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய வெற்றி தோல்வி அப்படின்றது தீர்மானிக்கப்படும் நாங்களும் ஏன் என்ற கேள்வியில் விஜய் அரசியல் வருவது குறித்து விஜய் விஜய் உடைய அரசியல் என்ட்ரி குறித்து ஒரு ரெண்டு மூணு ஷோஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இனி விஜய் உடைய தமிழக வெற்றி கழகமும் வந்து நாம் வந்து ஒரு கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறி இருக்கிறது ஸோ எல்லா பிரச்சனைகளில் விஜயுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் வந்து நாங்களும் எதிர்பார்த்துருப்போம் எங்களுடைய விமர்சனங்கள் எங்களுடைய கருத்துகள் தொடர்ந்து அதையும் நாங்கள் வந்து எந்த விதமான சமரசமும் இல்லாமல் அதையும் பதிவு செய்வோம் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்